வணக்கம் நேரிலே வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி சிக்கல்கள் வருகின்ற பொழுது மனிதன் அதிகமாக சிந்திக்கின்றான் எப்படியாவது அதிலே இருந்து மீள வேண்டும் என்ற நோக்கத்தோடு சிந்தித்து சிந்தித்து செயல்படுகிறான் அதனால் வெற்றியும் அடைகிறான் எனவே சிந்தனை என்பது நெருக்கடி வருகின்ற பொழுது அதிகமாக மனிதனுக்கு ஏற்படுகிறது சில நேரங்களில் சொல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் திருடனுக்கு தேல் கொட்டிய மாதிரி பல நிகழ்வுகள் நடக்கும் இப்படித்தான் ஒரு தமிழ் வாத்தியார் இலக்கண பாடம் கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு மாணவனை எழுப்பி கேட்டார் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்று காலம் இருக்கிறது மாலையில் சூரியன் கடையில் விழுகின்ற காலம் என்ன காலம் அவர் கேட்டது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அவன் சொன்னான் அது சாயங்காலம் சார் என்று சொன்னான் நம்ம சொல்ல மாதிரி சாயங்காலம் சார் என்று சொன்னான் அவர் அதற்கு ஒரு பதிலும் சொல்ல முடியவில்லை அப்படி அவன் சொன்னான் மீண்டும் கேட்டார் நாம் இப்பொழுது இலக்கணம் எடுத்து கொண்டிருக்கிறேன் நீங்களெல்லாம் அதை கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் இது என்ன காலம் என்று இலக்கண ரீதியாக சொல்லுங்கள் என்று சொன்னார் உடனே கூட்டத்தோடு உட்கார்ந்து கொண்டு இருந்த ஒரு பையன் இது எங்களுக்கெல்லாம் கஷ்டகாலம் என்று சொன்னான் சிரிப்பு வந்தாலும் ஆசிரியர் சிரிக்க முடியவில்லை இதே நேரத்தில் தலைமை ஆசிரியரும் மேலதிகாரியும் வந்தார்கள் உடனே வாத்தியாருக்கு வேர்த்து கொட்டி விட்டது ஏதாவது கேள்வியை கேட்டு பையமார் சரியா பதில் சொல்லாட்டு சிக்கலா வருமே என்று யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தார் அதிகாரி கடைசியில் உட்கார்ந்த ஒரு பையனை எழுந்திருக்க சொல்லி ஒரு கேள்வி கேளுங்கள் என்று ஆசிரியரை சொன்னார் உடனே ஆசிரியரும் சாமர்த்தியமாக அமாவாசை என்று நிலவு தெரியுமா என்று கேட்டார் அவனும் தெரியாது என்று சொன்னான் எப்பொழுதும் சொல்லுகின்ற பதில் அவன் அடுத்து ஒரு கேள்வி கேளுங்கள் இலக்கண ரீதியாக கேளுங்கள் என்று சொன்னார் அதற்கு வாத்தியார் தெரியும் என்ற சொல்லுக்கு எதிர்பதம் என்ன என்று கேட்டார் தெரியாது என்று சொன்னான் அதிலையும் தப்பித்து விட்டார் எனவே அந்த இன்ஸ்பெக்ஷன் வந்தவரே கேட்டார் ஒரு பையனை எழுப்பி உலக வரைபடத்தை காட்டி ராமசாமி என்ற பையனை கூப்பிட்டு அமெரிக்கா எங்கே இருக்கிறது என்று காட்டு என்று சொன்னார் ராமசாமியும் அமெரிக்காவை காட்டிவிட்டான் இன்னொரு பையனை எழுப்பி இந்தியா எங்கே இருக்கிறது நீ காட்டு என்று சொன்னார் அவன் எந்திரித்து நின்றான் அதற்கு முன்பு ஒரு கேள்வி கேட்டார் துணை கேள்வியாக அமெரிக்காவை யார் கண்டுபிடித்தது என்று சொல்லி இந்த பையன் சொன்னான் நம்ம ராமசாமிதாசார் அதை கண்டுபிடித்தான்னு சொன்னான் இப்பவும் சிரிக்கவும் முடியல அந்த மாதிரி சூழ்நிலை சரி அந்த இன்ஸ்பெக்ஷன் வந்தவர் அதிகாரி கேட்டாரு, வரைபடத்தில் இந்தியா எங்கே இருக்கிறது என்று காட்டிக்கொடு என்று சொன்னார்